பெருவால் பெய்யட பெய்யும் மழை வருவது என்றார். இதுக்கு நேரடியான பொருள் வந்து கணவனை வணங்கக்கூடியவள் மழை பெய்யும் சொல்லுவோம். இதுதான் அப்ப அப்படி எடுத்துக்க கூடாது நீங்க. அப்படின்னா இங்க இங்க வந்துடுற இஸ்லாத்துல தாயின் காலடி சொர்க்கம் இருக்குன்னு சொன்னா உண்மையிலே சொர்க்கம் இங்கேயா இருக்கு? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, மேன்மைப்படுத்துறதுக்கா சொல்லியிருக்காங்க, ஒரு உயர்த்தி காட்டுவதற்காக சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளை உயர்த்தி காட்டுவதற்காக, ஒரு சூழலை உயர்த்தி காட்டுவதற்காக. ஆதம் நபிக்கு வந்து சுதுசு செய்யுங்கள், அவருக்கு சிரவணக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவரை காட்டிலும் உயர்ந்த படைப்பு என்று கருதக்கூடிய அவர்களை பார்த்து மாணவர்களை பார்த்து நீங்க சுஜூது செய்யுங்கன்னு சொன்னாங்களே, அப்ப ஆதம் நபியை வணங்க சொன்னாங்களா? அப்படி நேரடியா போனா சிக்கலாய் போயிடும், அப்படி எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி தான் தெய்வம் தொடரான்னு சொன்னா மரியாதையா நடந்துக்க, புருஷன் கண்ணியமா நடந்துக்க, அடிவோட நடந்துக்க அப்படிங்கறதுக்காக வந்து ஒரு சொன்னாங்க தவிர அப்படி அல்ல, சரண்டராகிறது அல்ல அப்படிங்கிற ஒரு புதிய காமத்து பால் எழுதினானே வள்ளுவன். சில பேர் ரொம்ப குறையா சொல்லுவாங்க, அழகா அதை பாக்குறாங்க. காதல்ல வந்து ஒரு இயற்கையான விஷயம், பிளேஃபுல். இவர் சொன்ன வார்த்தை நான் சொல்லுவாங்க, பிளேஃபுல், ஒரு விளையாட்டுத்தனமானது. காதல் விளையாட்டுத்தனமானது இருந்தா தான் காதல் சீரியஸா இருக்கக்கூடாது. காதல் சீக்கிரமா பிரேக் ஆயிடும். இன்னைக்கெல்லாம் அப்படி நான் பிரேக்அப் பண்றானே சொல்றானுங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கு. பிரேக்அப் இது வந்து ரெண்டாவது பிரேக்அப், மூணாவது பிரேக்அப் இப்படி வேற இப்பெல்லாம் போகுது. ஆனா இவரு சின்ன சின்ன சில்மிஷங்கள் வேண்டும் குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவி கடையில சின்ன சின்ன சில்மிஷங்கள் வேண்டும், சேட்டைகள், சேட்டைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு, சேட்டைகள் வேண்டும் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் சீன்றது. அந்த மாதிரி இருந்தால்தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். 250 குரட்பாவளியா இந்த குடும்ப வாழ்க்கைக்கான நல்ல விதமாக நடத்தக்கூடிய டிப்ஸ்ங்கிறார், ஒரு குறிப்புறையா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுக்கிறாரு வள்ளுவர். இதுல என்ன தப்பு? இதத்தான் இஸ்லாம் சொல்லுது, ஆனா மறைமுகமா சொல்லுது. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோடு விளையாடுகிறார்கள், செல்லமாக சினிங்கி இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் இவர் வள்ளுவரும் சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி ஒவ்வொன்றையும் வந்து நுட்பமா பார்த்திருக்காங்க. அந்த விஷயத்துல வந்து நான் இந்த இதுக்கு முன்னால வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல இஸ்லாமிய இலக்கிய ஆராய்ச்சி துறை, அதுல இருந்து வந்த 3 ஆய்வேடுகள் திருக்குறளையும் திருக்குறானையும் ஒப்பீடு செய்த ஆய்வேடுகளை நான் ஆய்வு நெறியாளராக அங்க போய் பார்த்து திருத்தியிருக்கிறேன். அதுல ஒரு ஆய்வாளர் வந்து APJ அப்துல் கலாமுடைய அண்ணன் மகள் டாக்டர் நஜ்மா. இப்பவும் அந்த பொண்ணு வேலைக்கு போகல, இல்லாத செய்திகளை இவர் சொல்லி இருக்கிறார். அவங்க PhD ஆய்வேடு, அது அவ்வளவு நுட்பமாக ஒரு ஆராய்ச்சியை நிகழ்த்தி இருக்கிறார். பொய்மையும் வாய்மை இடத்த குறைந்தேர்ந்த நன்மை பயக்கும் என இது சாதாரண ஒரு திருப்பு, பொய் சொல்லலாம். இவர் என்ன தலைப்பு, நல்லதுக்கு பொய் சொல்லலாம். ஒரு தலைப்பை போற 25வது தலைப்பு, நல்லதுக்கு பொய் சொல்லலாம். அப்ப என்ன திடீர்னு நல்லதுக்கு பொய் சொல்லாட்டா உடனே இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. இஸ்லாம் அனுமதிக்கிறது எங்கன்னா 3 இடங்கள்ல. போர்க்களத்துல பொய் சொல்லலாம், பொய் சொல்லணும். வீரர்கள் மாண்டு கொண்டிருந்தாலும் கூட அவர்களின் எதிரிகளை சாய்த்துக் கொண்டிருக்காங்க சொல்லலாம். போர்க்களத்தில் பொய் சொல்லலாம், கணவன் மனைவி உறவிலே பொய் சொல்லலாம். என்ன அழகா இருக்க, எப்படியோ வாச்சிருச்சுல தப்பு கிடையாது. குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில போய் சொல்லலாம். இதுக்காக அவர் எவ்வளவு அதிசயங்கள் எடுக்கிறாங்க, அன்னையர்கள் சொன்னது, மற்ற தோழர்கள் சொன்னது, நபி தோழர்கள் சொன்னது, அத்தனை என்ன முழு முழுசா சொல்ல முடியல நேரத்துக்காரது. அடுத்து இந்த சமாதானத்துக்கு 2 கூட்டங்களுக்கு இடையிலே ஒரு உறவுகள்ல விரிசல் ஏற்படும் போது, கலவரங்கள் ஏற்படும் போது அங்க பொய் சொல்லலாம். இது இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய பொய்கள். அப்ப பொய்மையும் வாய்மையும், பொய்யும் நன்மை பயக்கும் எனில் அது வாய்மையாகும் என்ற அந்த வள்ளுவத்தையும் இந்த
இந்த இஸ்லாமிய கருத்தியலைய அவர் அப்படி ஒட்டு இப்படி ஒவ்வொன்றிலேயே பார்த்து 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 திருக்குறளில் முரண்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா அது முரண்கள் அல்ல, அந்த முரண்களை எல்லாம் சமாதானப்படுத்துறாரு. முரண்கள் போல தெரியுது ஆனா முரண்கள் அல்ல. அதுல வந்து நுட்பங்களை நீங்கள் பார்க்க தவறீங்க. ஒரே இறைவன்.